அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அக்டோபர் 31ஆம் தேதிக்கான தினசரி நடப்பு நிகழ்வு தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார், அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் வந்து யார் அப்படின்னா என் கே சிங் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து இந்த நிதிக்குழுவோட தலைவர். நிதிக்குழுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அரசியலமைப்பு விதி 280 படி குடியரசுத் தலைவரால் ஒவ்வொரு 5 வருட கால இடைவெளியில் வந்து அமைக்கப்படுறதா வந்து இந்த நிதிக்குழு. நிதிக்குழுவோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து இடையில பிரித்து கொடுக்கணும், அதாவது மத்திய அரசுகிட்டிருந்து மாநில அரசுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்கும், எவ்வளோ சதவீதம் வந்து வருமானத்தை வந்து கொடுக்கணும், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து எத்தனை அமௌண்ட் எத்தனை சதவீத அமௌண்ட் வந்து மாநில அரசு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பரிந்துரைகள் எல்லாமே வந்து நிதிக்குழு வந்து கொடுப்பாங்க. இந்த நிதிக்குழு வந்து ஒவ்வொரு 5 வருட கால இடைவெளிக்கு வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படுவாங்க. ஸோ தற்போது 15வது நிதிக்குழுவோட காலம் வந்து எப்போ அப்படின்னா 2021-22 முதல் 25-26. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இந்த 15வது நிதிக்குழு வந்து 2020-21 முதல் 24-25 அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனால் அது அறிக்கை தாக்கல் செய்ய டைம் எடுத்துக்கிட்டதுனால போன வருடம் 1 வருட காலத்திற்கு மட்டும் ஒரு பரிந்துரை வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து 15வது நிதிக்குழுவோட டேர்ம் என்ன அப்படின்னா வந்து 2021-22 முதல் 25-26 வரை. செகண்டு, மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் யார்? ஸோ மத்திய அரசோட சொலிசிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னா துஷார் மேத்தா. ஸோ ஏன் இப்போ வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சமீபத்திலே இவர் வந்து மறு நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவரோட பதவி வந்து ஆல்ரெடி முடிஞ்சு அகைன் இந்த பதவியிலேருந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. சமீபத்தில் தமிழக அரசு இயற்றிய அதாவது நீட் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% சட்டத்தை வந்து இட்டுருந்தாங்க. அதில் ஆளுநர் கொஞ்சம் டிலே பண்ணாங்க. ஸோ அதில் என்ன காரணம் சொல்லப்பட்டது அப்படின்னா, ஆளுநர் வந்து மத்திய அரசோட சொலிசிட்டர் ஜெனரல்கிட்ட ஒரு கருத்து கேட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ சொலிசிட்டர் ஜெனரல் பற்றி அரசியலமைப்பு சட்ட விதியில் எந்த ஒரு இடத்தையும் வந்து சொல்லது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் 76 என்ன சொல்லுது அப்படின்னா, அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசோட தலைமை வழக்கறிஞர் வந்து அட்டார்னி ஜெனரல் பற்றி தான் வந்து சொல்லும். ஸோ அந்த அட்டார்னி ஜெனரலுக்கு துணை புரியுது தான் வந்து இந்த சொலிசிட்டர் ஜெனரல். ஓகேங்களா? ஸோ தற்போது மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் யார் அப்படின்னா துஷார் மேத்தா அவர்கள். அடுத்து 3வது, பெண்களின் பாதுகாப்பிற்காக ரயில்வேயால் தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ ரயில்வே போலீஸ் வந்து சமீபத்தில் ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க பெண்களோட பாதுகாப்பிற்காக. ஸோ அந்த திட்டம் என்ன அப்படின்னா, என் தோழி திட்டம். ஓகேங்களா? ஸோ என் தோழி திட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா, போன வருடம் தமிழக காவல்துறை வந்து தோழி திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தோழி திட்டம் வந்து தமிழக காவல்துறையால் பெண்களின் பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்ட திட்டம். என் தோழி திட்டம் வந்து ரயில்வே போலீஸ் வந்து பெண்களோட பாதுகாப்பிற்காக தொடங்கியிருக்காங்க. அடுத்து 4வது, தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் எது, அதாவது தேசிய ஒருமைப்பாட்டு தினம். ஸோ எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் 31, அதாவது இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள்னா அக்டோபர் 31 தான் வந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக வந்து கொண்டாடுறோம். அதே மாதிரி ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து இதே நாள் தான், அதாவது அக்டோபர் 31 வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினம். அன்னைக்கும் வந்து தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து 5வது, சிறப்பாக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கும் மாநிலம். ஸோ சமீபத்தில் ஒரு சர்வே வந்து வந்திருக்கு. பெங்களூரை சேர்ந்த ஒரு அமைப்பு வந்து சர்வே நடத்தினதில் சிறப்பாக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் எது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேரளா. ஓகேங்களா? ஸோ 2வது இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது. நல்லா நினைச்சுக்கோங்க, தமிழ்நாடு வந்து 2வது இடத்துலையும் கேரளா வந்து முதலிடத்துலையும் வந்து இருக்குது. அடுத்து 6வது, சமீபத்தில் மறைந்த கோஷுபாய் பட்டேல் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார்? ஸோ இவர் வந்து சமீபத்தில் மறைந்திருக்காரு. இவர் எந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா குஜராத். ஸோ குஜராத்தோட முதலமைச்சராக 1995 முதல் 2001 வரை ஒரு 4 வருட காலத்தில் வந்து 4 வருட அந்த 6 வருட கால இடைவெளியில் ஒரு 4 வருட காலம் வந்து குஜராத்தோட முதலமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்து 7வது, மலபார் கடற்கரை பயிற்சி நடைபெறும் இடம். ஸோ மலபார் கடற்கரை பயிற்சி வந்து எங்கே நடைபெறப் போகுது அப்படின்னா விசாகப்பட்டினம். ஸோ இந்த மலபார் கடற்படையில் இந்த கடற்படை பயிற்சியில் எந்தெந்த நாடுகள்லாம் இடம்பெற போகுது அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான். ஸோ இந்த 4 நாடுகள் தான் வந்து இடம்பெற போகுது.
ஸோ இந்த நாலு நாடுகள் தான் வந்து குவாட் அப்படிங்கிற அமைப்பில் வந்து உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகள். அடுத்து எட்டாவது, சர்தார் பட்டேல் விலங்கியல் பூங்கா பிரதமர் மோடி அவர்களால் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து சமீபத்தில் சர்தார் பட்டேல் விலங்கியல் பூங்காவை வந்து திறந்து வச்சுருக்காங்க. அது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா குஜராத். ஓகேங்களா? ஸோ குஜராத்தில் தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த விலங்கியல் பூங்காவை திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து ஒன்பதாவது, தலைமை தகவல் ஆணையாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? அதாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அந்த அதை போஸ்ட்டுக்கு வந்து நியமனம் செய்யப்பட்டவர் கிடையாது, சாரி நியமனம் செய்யப்பட போகிறவங்க. ஓகேங்களா? ஸோ கூடி சீக்கிரம் வந்து இவர் வந்து பதவியேற்றுக்க போகிறாரு. அது யார் அப்படின்னா யஷ்வர்தன் குமார் சின்ஹா. ஓகேங்களா? ஸோ இவர் தான் வந்து சிஐசியோட தலைவர், அதாவது தலைமை தகவல் ஆணையாளராக வந்து நியமனம் செய்யப்பட போகிறாங்க. அடுத்து பத்தாவது, இந்திய கடற்படை F-18 ரக போர் விமானத்தை எந்த நாட்டிடமிருந்து வாங்க உள்ளது? ஸோ இந்திய கடற்படை வந்து சமீபத்தில் ஒரு நாட்டிடமிருந்து F-18 ரக போர் விமானத்தை வந்து வாங்க முடிவு செஞ்சுருக்கு. ஸோ அது எந்த நாடு அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்காகிட்டிருந்தால் வந்து இந்த F-18 ரக போர் விமானத்தை வந்து இந்திய கடற்படை வந்து வாங்க முடிவு செஞ்சுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் வந்து அக்டோபர் 31 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ.